வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லா தமிழ் மாதத்திற்கும் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் கூட அந்த தினத்தில் ஏற்ற தெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மனதிற்கு ஒரு நிம்மதியும் வாழ்வில் ஒரு சந்தோஷமும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை. பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தோன்னா மிக மிக ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் கூட ரொம்பவே மகிமை வாய்ந்தது, அபூர்வமான பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படும் மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் பௌர்ணமி தான் ரொம்பவே அபூர்வமான பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாசி மாத பௌர்ணமி பிப்ரவரி 24 வருகிறது. இந்த அபூர்வமான பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவறாமல் செய்து விட்டோன்னா நம் வாழ்வில் எல்லாவித நலன்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். மாசி மாத பௌர்ணமி, மாசியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணி கோவிலில் வீட்டிருக்கும் அவங்களுக்கு விசேஷ ஆராதனைகளில் கலந்துக்கிட்டு அபிஷேகம், பிரார்த்தனை, யாகங்கள் இந்த மாதிரி விமர்சையாக நடைபெறும் அந்த கோயிலில் நடைபெறும் அதில் கலந்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த முக்கியமான மாசி மாத பௌர்ணமி நாளில் சத்யநாராயண பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான அபூர்வமான நாளில் மாலை நேரத்தில் சந்திர பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது கோடி நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த 3 விஷயங்கள், அதாவது சத்திய நாராயண பூஜையும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அம்மனை வழிபாடு செய்வதும் சந்திர பகவானை கண்ணால கண்டு பிரார்த்திப்பதும், இந்த விஷயத்தை இந்த மாசி மாத பௌர்ணமியில் செய்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த அபூர்வமான பௌர்ணமி நாளில் இந்த சத்திய நாராயண பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் அவங்க வாழ்வில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. சத்திய நாராயண பூஜை செய்ய நினைப்பவர்கள் ரொம்பவே பக்தி மற்றும் அர்ப்பணிப்போடு இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூஜைகளில் மிக மிகவும் உன்னதமான பூஜை அப்படின்னு சொல்லப்படும் இந்த சத்திய நாராயண பூஜையில் ரொம்பவே அர்ப்பணிப்போடு நம்ம செய்யணும். இந்த சத்யநாராயண பூஜை யார் செய்கிறாங்களோ அவருடைய தலைமுறை அனைத்துமே இந்த பூஜையின் மூலம் பலம் பெறும் அப்படிங்கிறது 100% உண்மை. பொதுவாகவே குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு, திருமணம் நடைபெறுவதற்கு, நல்ல வேலை கிடைப்பதற்கு, பணப்பிரச்சனை தீருவதற்கு, நோய்கள் தீருவதற்கு என ஒவ்வொரு பிரச்சனை தீர்வதற்கும் ஒவ்வொரு விரதமும் நம்ம இருப்பது வழக்கமாகவே இருக்கும். ஆனால் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் இந்த பௌர்ணமி தினத்தில் சத்யநாராயண பூஜையை செய்தாலே போதும், எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து தலைமுறையாக சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை. நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சத்யநாராயண பூஜையில் அப்படிங்கிறது உண்மை. மற்ற விரதங்களை யாரோ ஒரு முனிவர் ரிஷிகள் வழிகாட்ட அதை மற்றவர்கள் கடைபிடித்து இருப்பாங்க அப்படிங்கிறதா நடைமுறை சாத்தியம். ஆனால் இந்த சத்திய நாராயண பூஜை அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயண பெருமானே இந்த பூஜையை இந்த முறையில் செய்து எண்ணெய் வழிபட்டால் அவர்கள் வேண்டிய வரங்களை சத்தியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த ரூபம்தான் இந்த சத்திய நாராயண வடிவம் அப்படிங்கிறது உண்மை. எல்லா நாளுமே இந்த சத்திய நாராயண பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னாலும் கூட அபூர்வமான இந்த பௌர்ணமி நாளில், அதுவும் மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரத்தோடு வரும் இந்த பௌர்ணமி நாளில் இந்த சத்திய நாராயண பூஜையை செய்வது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது.
இந்த சத்திய நாராயண பூஜை செய்வதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சத்திய நாராயண விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே எழுந்து நீராடி நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. பால் பழம் மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது விதிமுறை. சத்திய நாராயண பூஜை செய்வதற்கு கண்டிப்பாக சத்திய நாராயணோட படம் தேவை. அவருடைய படத்தை ஒரு மனை பலகையில் கோலம் போட்டு அதற்கு மேலே அந்த படத்தை அழகாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து அந்த மனை பலகையில் நம்ம வச்சிடலாம். அதற்கு பிறகு பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான அந்த துளசியை கொண்டு மாலையாக தொடுத்து அந்த படத்தை அலங்காரத்து வைத்து கொள்ளலாம். அந்த படத்திற்கு இரு புறங்களிலும் இரண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைப்பது ரொம்பவே சிறப்பு. அந்த சத்திய நாராயணின் படத்திற்கு மாவிளையால் தோரணம் அமைக்கலாம், அப்படி இல்லைன்னா வாழை மரத்தை கொண்டு அந்த தோரணம் அமைக்கலாம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சத்திய நாராயணர் படத்திற்கு முன்பாக மூன்று வாழை இலைகளை பரப்பி அதன் மீது பச்சரிசியை பரப்பி அதன் மீது கலசத்தில் சுத்தமான நீரை நிரப்பி அதில் கொஞ்சமாக அந்த நீரில் மஞ்சள் பொடி, ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் போன்ற வாசனை பொருட்களை சேர்த்து அதன் மீது முழுவதுமாக மஞ்சள் பூசப்பட்ட ஒரு தேங்காயை கும்பமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பொற்று வைத்து மாவிலையை சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழங்கள் வெற்றிலை பாக்கு வைத்து எத்தனை முடியுமோ அத்தனை நெய்வேத்தியங்களை செய்து படைக்கலாம். இனிப்பு வகைகள் கலவை சாதம் அப்படின்னு குறைந்தபட்சம் 5 நெய்வேத்தியங்களாவது படைக்கணும் அப்படிங்கிறது விதிமுறை. அனைத்தையுமே தயார் செய்து எடுத்து வைத்து கொண்ட பிறகு முதல்ல விநாயக பெருமானுக்கு மந்திரம் என்ன தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நெய்வேத்தியங்களை படைக்கலாம். விநாயகரை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு குல தெய்வத்தையும் மனசார வேண்டி இந்த சத்திய நாராயண பூஜையை நல்லபடியாக செய்து முடிக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள் குல தெய்வமே அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நவ தானியங்கள் வைத்து நவகிரகங்களையும் வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை. அதற்கு பிறகு சத்திய நாராயணர் அஷ்டோத்தரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த மாதிரி நாமாவளி தெரிந்ததுன்னா அதை பாராயணம் செய்யலாம். தெரியாதவங்க சொல்ல தெரியாதவங்க அதை வீட்டில் ஒழிக்க வைக்கலாம். அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சத்திய நாராயண பூஜையை செய்த பிறகு சந்திரனை தரிசித்த பிறகு விரதத்தை முடித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. நம்ம வைத்திருக்கும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பூஜையை நிறைவு செய்த பிறகு அந்த கலசத்தில் உள்ள நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மற்றவர்களுக்கும் அதை தீர்த்தமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது செய்முறை. மீதமுள்ள தண்ணீரை ஏதாவது கால் படாத இடத்தில் ஊற்றிவிட்டு தேங்காய், அரிசி இதை எல்லாத்தையும் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அபூர்வமான நாளில் அபூர்வமான அந்த சத்திய நாராயண பூஜையை செய்து நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.